ஜாக்கி டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜாக்கி ஷேகர் இந்த எப்பிசோடில் நம்ம பார்க்க பிக் பாஸ் சீசன் பொறுத்த தமிழ் நாலாவது நாள் எழுபத்தஞ்சாவது அதில் பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது அன்று நடந்த நேர்களுடைய ஒரு கீ பாயிண்ட்ஸ் மட்டும் தான் இந்த எப்பிசோடில் பார்க்கணும் டாப் டென் கீ பாயிண்ட்ஸ்னு நோக்கிக்கலாம் வச்சுக்கோங்களேன் சோ இன்றைய முக்கிய நிகழ்வுகளாக நம்ம பார்க்க போகிறது வந்து பெஸ்ட்டு ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸு அதுக்கப்புறம் வந்து ஆரி ஆஜித்து இவங்களுடைய அழுகைகள் ஸோ இதனுடைய வந்து சிறைக்கு சென்ற கேபி சிவானி இந்த விஷயங்களையும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகின்றோம் ஸோ அதற்கு முன்பாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிட்டு நிகழ்ச்சிக்கு போகலாம் ஸ்டேட் யூன் ஜாக்கெட் டிவி தான் சொல்லுவாங்க வேறு ஒன்றும் இல்லை விரிவாக ஜாக்கி எழுதிய புத்தகங்களான உலக சினிமா விமர்சனங்கள் உப்புக்காத்து நினைத்தாலே இனிக்கும் மற்றும் கால ஓட்டத்தில் காணாமல் போனவைகள் அமேசான் கிண்டிலில் வாசிக்க கிடைக்கின்றன வாசித்து பயன்பெறுங்கள் இமிடேஷன் மற்றும் ஃபேஷன் ஜுவல்லரிக்கான உங்கள் தேவைகளுக்கு யாழ்னி ஜுவல்ஸ் கான்டாக்ட் எயிட் எயிட் டூ ஃபைவ் எயிட் நைன் நைன் ஃபோர் ஃபைவ் ஒன் எட்டு எட்டு இரண்டு ஐந்து எட்டு ஒன்பது ஒன்பது நான்கு ஐந்து ஒன்று என் என்றை தொடர்பு கொள்ளுங்கள் ரைட் நிகழ்ச்சிக்கு போகிறோம் ஆண்டிப்பட்டி கலக்க அப்படின்ற மாதிரி அந்த பாட்டை வந்து ஃபஸ்ட்டு காலையிலே போட்டிருந்தாங்க என்ன மாட்டேன்னா பொதுவாக வந்து நம்ம வந்து இந்த பெஸ்ட்டு ஒஸ்ட்டு காஸ்டியூம்ஸு பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம வந்து அவார்டு மாதிரி ஒன்று கொடுத்துட்டு இருந்தோம் அது நடுவில் கொஞ்சம் வேலைப்பூர் காரணமாக நிறுத்திருந்தது இந்த டாப் டெனில் நம்ம வந்து அதை வந்து நம்ம திரும்பவும் கொடுக்குறோம் இது வந்து லாஸ்ட்டில் சொன்ன அழகாக கிளிக் பண்ணி லாஸ்ட்டில் பார்த்து போயிவிடுங்க அதனால் நடு நடுவில் தான் சொல்கிறதா இருக்கிறேன் அதனால் நீங்கள் ஃபுல் வீடியோ நீங்கள் பார்த்தே ஆகணும்னு வச்சுக்கோங்களேன் அடுத்தது வந்து செந்தமிழ் தேன் அந்த பாட்டு வந்து இங்கிலீஷில் இருந்து தமிழ் அது இங்கிலீஷ் வந்து பான அப்படி இருக்கின்ற மாதிரி ஆஜித்து பாட அர்ச்சுனா ஆல்சோ டூயிங் வெல் நல்லா பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செப்பு சில மாதிரி நின்றுட்டு இருந்தாங்க ரம்யா பிக் பாஸே வந்து ஒரு மாதிரி மிரண்டு போய் காஸ்டியூம் ரொம்ப நல்லாயிருக்கு பிக்பாஸே மறளும்போது ஜாக்கி டிவி ஜாக்கி சேகர் மறல மாட்டாரா ஸோ அதனால் என்ன பண்ணார் ரொம்ப நல்லா இருந்தாங்க அவங்க அதனால் வந்து பெஸ்ட்டு காஸ்ட்யூம் டுடே வந்து அவங்களுக்கு அந்த அவார்ட் நம்ம கொடுக்கலாம் ரைட் ஸோ அடுத்தது வந்து யார்கிட்ட பணம் அந்த கோழி டாஸ்கில் அப்படின்னும்போது பாலா தான் அதிகமாக பணம் பிக் பாஸ் என்ன சொல்லிட்டாருனா தம்பி உனக்கு ஸ்பெஷல் பவர் ஒன்று கொடுக்குறேன் இதுவரையும் கொடுத்ததெல்லாம் பார்த்தா தான் ஸ்பெஷல் பவர் ஒன்று கொடுக்குறேன் நீ அதை வச்சுக்கிட்டு ஏதாவது பண்ணு அப்படின்ற மாதிரி அது பின்னாடி அறிவிக்கிறோன்னு சொல்லிட்டார் ரைட் இப்போ இந்த டாஸ்கில் யார் வந்து கரெக்டாக வந்தாங்க அந்த லக்ஸரி டாஸ்க்கு இல்லையா அந்த கோழி டாஸ்க்கு இதில் யார் வந்து ஒழுங்காக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க அப்படின்னும்போது எடுத்துமே ரியோ தான் எழுந்தார் ரியோ எழுதி என்ன சொன்னார்னால் பாலாவும் அர்ச்சனாவும் சிறப்பாக விளாண்டாங்கன்னாரு நான் தெளிவாக கேட்குறேன் பாலாவும் அர்ச்சனாவும் தெளிவாக விளாண்டி அர்ச்சனா உங்களுடைய உங்களுடைய என்ன சொல்கிறது உங்களுடைய அது லவ் பெட்டில் இருக்கிற கூடிய தலைவீன்றதுனால நீங்கள் அதை அர்ச்சனா பேரை நீங்கள் சொல்லிட்டீங்க ரியோ உங்களுக்கு குச்சமாகவே இல்லையா பாலா பேரை சொல்கிறதுக்கு ஏன்னா ரெண்டாவது வாட்டி உங்களுக்கு வந்து அந்த முட்டை வருது கோழி முட்டை வருது அது வந்து ரெண்டாவது உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கிது அது அந்த ரெண்டாவது சான்ஸுக்கு நீங்கள் அந்த முட்டை எப்படிலாம் நீங்கள் பயன்படுத்திருக்கணும் அதாவது பாக்கெட்டில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி பிரிதிக்காமிக்கிறதில்ல பாலா மாதிரி அதாவது விளாடாட்டால் கூட ஓரளவு ஸ்மார்ட்டாக விளாட்ணும் இல்லை ஸ்மார்ட்டாக விளாட்றது வந்து எத்திக்ஸை இல்லாமல் பாலா விளாடிருக்காருன்றது நீங்கள் சொல்கிறதுக்கான தைரியமாகவும் இருக்கணும் ரெண்டுமே கிடையாது ரெண்டுமே இல்லாமல் பாலா பேர் வந்து ரொம்ப அழகாக விளாட்னாருன்னு சொல்கிறீங்க அது உங்கள் கால் கிட்டே ஒருத்தர் வந்து அதாவது உங்கள் வாழை கூட தொட முடியாத அளவுக்கு பண்ணிவிட்டு இப்போ ஹார்ன் அடித்ததுமே வந்து டக்குன்னு வந்து தொடர்றது வந்து ஒரு எத்திக்ஸ் விளையாட்டா இது வந்து நீங்கள் வந்து சிறப்பாக இல்லைன்னா நீங்கள் சொல்கிறீங்க எப்படி அது எனக்கு புரியவே இல்லை அதாவது உங்களுக்கு எதிரின்றது வந்து ஒருத்தவங்க இருக்கலாம் ஆனால் உங்களுக்கே ஒரு பாதிப்பு ஒன்று வரும்பொழுது அந்த தவறை கூட உங்களால் சுட்டி காட்ட முடியலன்னா இது எந்த வகையில் நியாயம் நீங்கள் என்ன அப்படிப்பட்ட அப்பா டக்கர் பிளேயர் அது நான் ஒரு கேள்வி இது ஒன்று ஏன்னா நீங்கள் ஃபேவர் பண்ணலாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க அவங்க அழகாக நிராகரிச்சிடுவாங்க உங்களை ஏன்னா இன்றைக்கி ஆரியை நீங்கள் சொன்ன விஷயத்துக்கு ஒரு விஷயத்துக்கு வரேன் ஆரிய உங்களை பாராட்டாக சொல்லி உங்களை வந்து ஃபைன் பண்ண ஒரு விஷயத்த அப்படியே அவருக்கே ஆப்போசிட்டாக வந்து ஆப்போசிட்டு போகிறீங்க அதை கூட விடுங்க உங்களுக்கு ஒரு விஷயம் ஒரு தவறு நடந்ததுன்னும் பொழுது அதை வந்து எப்படி நீங்கள் வந்து ரொம்ப அற்புதமாக விளாண்டாங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் எதுக்கு இந்த விளையாட்டு நீங்கள் விளையாட வரணும் இதுதான் இந்த கேள்வி அப்போ நீங்கள் ஃபேவரிசம் பார்க்குறீங்கன்னு நான் சொல்கிறேன் ஆரியை கார்னர் பண்ணுறதுக்காக அர்ச்சனா கூட சேர்ந்துக்கிட்டு நீங்கள் ஃபேவரிசம் பண்ணுறீங்கன்னு நான் சொல்கிறேன் ரைட் இது ஒன்று ரெண்டாவது ரம்யா ரம்யா வந்து பாலாவியும் அர்ச்சனாவையும் சொன்னாங்க அதுக்கான காரணங்களை கரெக்டாகவே சொன்னாங்க அதில் மாற்றம் இல்லை அடுத்தது வந்து பாலா சோமியும் சிவானியும் சொன்னாங்க அதில் என்ன அவர் தெளிவாக சொல்லி விட்டார்னா மீறாமல் அதாவது அந்த என்ன சொல்கிறது டாஸ்னுடைய விதிமுறைகள் மீறாமல் விளையாடுறாங்க அப்படின்னு ஷிவானியை வந்து அவர் சொல்கிறார் சிவானி தான் வந்து சிவானி போய் விளாட வேண்டியதை வந்து என்னால் முடியல எனக்கு கான்ஃபிடென்ட் இல்லைன்ட்டு பாலா அனுப்பிச்சாங்க அங்கே அவங்க எப்படி வந்து அது வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மென்ஸ்க்கு வராங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை இதுவும் நீங்களும் ஃபேவரிசம் பார்க்குறீங்க சிவானிக்காகன்றது இதன் மூலமாக தெரியுது அப்போ நீங்களாம் வந்து குரூப்பிசம் அப்படின்ட்டு பேசுகிறதுக்கான தகுதியோ உங்களுக்குலாம் கிடையவே கிடையாது அதாவது நீ வந்து தொட்டுக்கோ நம்ம ரெண்டு பேர் பிரிச்சிக்கலாம் அதை வேறு அவங்க சொல்லும்பொழுது பாலா ஒன்றை தவிர என்னால் வேற யாரையுமே சொல்ல முடியாது நீ அந்த அந்தளவுக்கு அழகாக ப்ளே பண்ணுற அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போகிறாங்க இதெல்லாம் குரூப்பிசம் இல்லை ஏன்னா தெளிவாக நான் எனக்கு புரியவே இல்லை எனக்கு ரைட் இது கொடுங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கேபி கேபி வந்து அவங்க வந்து பாலாவையும் சொன்னாங்க அதுக்கப்புறம் சோமையும் சொன்னாங்க அப்புறம் வந்து அனிதா வந்து பாலாவையும் அர்ச்சனாவும் சொன்னாங்க இது அனிதாவுக்கு அனிதாவுக்கு சாப்பு இது ஆக்சுவலி நீங்கள் எல்லோரும் சொல்லிட்டாங்கன்றதுக்காக பாலா மேலே வந்து யாருமே புகார் கொடுக்கல ஏன்னா பாலா இது வரலையும் மூணு ரெண்டு மூணு பட்ஜெட்டுடைய லக்ஸரி பட்ஜெட்டையும் காலி பண்ணார் அதுக்கு இந்த வீட்டில் எந்த எதிர்ப்புமே இல்லைன்றதுனால யாராவது ஒருத்தவங்க பாலா பேரை சொன்னால் உடனே எல்லோரும் என்னது இந்த ஆட்டு மந்த மாதிரி அப்படியே உழருது இது தான் வந்து கமல் அன்னைக்கு வந்து சொன்னார் இந்த மாட்டு மந்தத்தனம் வேண்டாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் மந்தத்தனம் வேணான்னு சொல்கிறான்றது அதுதான் இது ஒன்று அடுத்தது வந்து ஆஜித் சொல்கிறாரு பாலாவையும் அர்ச்சனாவையும் சொல்கிறார் இதே நான் ஆஜித்து கேட்குறேன் நான் உங்ககிட்ட வந்து ஒரு கே ஒரு அதாவது ஒரு ராங்கான விஷயத்த சொல்லி உங்கள் கையில் வந்து ஒரு மாவியம் கொடுத்து இதை செய்ய சொல்கிறார் அப்போ நீங்கள் என்ன பண்ணிடணும் நீங்கள் இந்த இடத்துல பாலாவை பற்றி சொல்லியிருக்குமா வேணாமா பாலா என்ன செஞ்சார் இதை சொல்லியிருந்தார் ஒன்று ஏன்னா ஆட்டத்தினுடைய சுவாரஸ்யத்தை கெடுத்தவர் அழ வச்சுருக்காரு உங்களை அப்போ நீங்கள் அங்கே சொல்லியிருக்குமா வேணாம்மா அது மட்டும் கிடையாது கேபியை வந்து என்கிட்ட பக்கத்திலே இருந்து வந்து கேபியை வந்து என்னை தொட்டாங்க எனக்கு டிஸ்டன்ஸே இல்லாமல் தொட்டாங்கன்னு சொல்கிறேன் அதே ஆஜித்து பாலா எங்கே இருந்துறியோ உன்னுடைய பால தொட்டார் உங்களுக்கு கேபியாவது ஒரு அளவு டிஸ்டன்ஸ் இருந்தாங்க பாலாலாம் அந்த முட்டை பக்கத்தில் கை வச்சிருந்தார் நீங்கள் எப்படி இதை வந்து பெஸ்ட்டு வர மாதிரி சொல்கிறீங்க அது உங்களுக்கு ஆப் அதாவது பால் பேசிக்கிட்டு இருக்கும்போதே அவங்கக்கிட்ட இருந்து வந்த அந்த வாழை பிடுங்கினவருக்கு வந்து ஒரு குறைந்தபட்ச எதிர்ப்பு கூட இல்லாமல் வந்து அவங்களுக்கு வந்து உங்களுக்கு சொல்லலைன்னா நீங்கள் எப்படி எழுதுனால நீங்களாம் வந்தீங்க அன்றைக்கி நான் இன்றைக்கும் சொல்கிறேன் ரம்யா அன்றைக்கி உங்களுக்கு அந்த அந்த வாரத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த இதை இப்போ என்னது உங்களுக்கு ஒரு இது கொடுத்தாங்களே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த சுரேஷ் டேமாத்தி உங்களுக்கு ரம்யா கொடுத்தாங்களா அந்த சான்ஸ் மட்டும் இல்லைனா நீங்கள் இந்த வீட்டில் இருந்துருக்கவே முடியாது அஜித் அதுதான் உண்மை ஆனால் உங்கள் நேர்மைக்கு நீங்கள் தழுதுங்க பார்த்தீங்களா அது வந்து கரெக்ட் ஆனால் இந்த விஷயம் நீங்கள் சரிக்கிட்டீங்க அடுத்தது வந்து சிவாணி அர்ச்சனா பாலான்னாங்க பாலா ஒன்றை தவிர என்னால் பண்ண ஒன் அந்தளவு யோகியன்ற மாதிரி அவங்க வந்து பேசினாங்க அப்புறம் அர்ச்சனா வந்து ரம்யாவையும் சோமியும் சொன்னாங்க ஆரி வந்து ரியோவையும் பாலாவையும் சொன்னாங்க அதில் ரியோவை எதுக்கு சொன்னார்னா இந்த மாதிரி ரெண்டு பேர் கிளைம் பண்ணியும் கூட வந்து நின்னாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை சொன்னார் அதுக்கு ஒரு காப்பு உண்டு கண்டிப்பாக ஸோ அதனால் வந்து இந்த வாரம் வந்து பாலா அச்சனா வந்து ரெண்டு பேரும் லக்ஸுரி டாக்ஸில் பெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னது வந்து பெஸ்ட்டு ஒஸ்ட் அதாவது என்னது இந்த ஓவரால் வந்து பெஸ்ட்டு யார் இந்த வாரம் அப்படின்னும்பொழுது எல்லோருமே என்ன சொன்னாங்கன்னா பாலாவையும் ரம்யாவையும் சொன்னாங்க கூடுமானவராக எல்லாருமே சொன்னாங்க இதில் என்னென்னா ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா ரம்யா வந்து ஆரிய சொன்னாங்க அதுதான் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் ஸோ மற்றவங்க எல்லாருமே வந்து பாலா சொன்னாங்க இந்த குரூப்பில் வந்து அதாவது கேபி அர்ச்சனா சிவா சிவானி வந்து ரியோ சொன்னாங்க ஸோ அவ்வளோதான் ஸோ இதில் வந்து பெஸ்ட்டு அதாவது இந்த வாரம் ஓவரால் பெஸ்ட்டு பெர்ஃபார்மர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாலாவும் ரம்யாவும் வந்துட்டாங்க நல்லா கேட்டுக்காங்க அதுலேயும் பாலா அர்ச்சனை வந்துட்டார் இதுலேயும் பாலா ரம்யா வந்துவிட்டாங்க இப்போ ஃபஸ்ட்டு ஜெயிலுக்கு அனுப்பக்கூடிய விஷயம் பொதுவாக வந்து ஆரிக்கு நிகழக்கூடிய விஷயம் இன்றைக்கும் ஆரிக்கு நிகழா மாதிரி தான் ஒரு விஷயத்தை வந்து பாலா எடுத்து எப்ப எப்பயுமே பாலா தான் ஃபர்ஸ்ட்டு போய் மொய் வைப்பார் அந்த மாதிரி இப்பயும் அவர் என்ன சொன்னார்னா ஃபஸ்ட்டு போய் அனிதாவே அவர் வந்து கேபியும் சொன்னார் பட் அனிதாவை வந்து சொல்லும்போது வந்து டாய்லெட் இதுவரையும் அவங்க க்ளீன் பண்ணவே இல்லைன்ற ஒரு விஷயத்த சொன்னார் அது அவங்க ஒத்துக்கவே இல்லை எல்லாேருமே வந்து இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல தான் நான் சொல்லுவேன் பெஸ்ட்டு டேர்னிங் மூமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க அந்த அவார்டை வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து இந்த இடத்துல நான் பாலா கொடுப்பேன் இவங்க வந்து அந்த மருதளிக்கு அதாவது எல்லாருமே சொல்லும்போது பேசவே மாட்டாங்க முடிச்சதுக்கப்புறம் தான் பேசுவாங்க அனிதா எப்பயுமே பேசிகிட்டே இருப்பாங்க நீங்கள் பேசுங்கன்ட்டு அப்படியே உட்காந்துருவார் ரொம்ப அற்புதமான மொமெண்ட் இது ஆக்சுவலி அப்படிலாம் சொன்னால் தான் அவங்க உடனே அப்பா நான் ஒத்துப்பா நான் இப்போயே கூட கழுவிறப்ப போய் பாத்ரூம் அப்படின்ற அளவுக்கு அவங்கள பண்ணார் ஸோ அடுத்தது வந்து ரம்யா வந்து என்ன சொன்னாங்கன்னா ரியோவையும் கேபியும் சொன்னாங்க அது சொல்லும் பொழுதே வந்து ரெண்டு பேர் ஓட்டு விழுந்துமே கேப் வந்து ஜெயில் கன்ஃபார்மு அப்படின்னு அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்தது வந்து அர்ச்சனா வந்து யாரை சொன்னாங்கன்னா ஆரிய சொன்னாங்க ஏன்னா அவர் வந்து மெத்தடை வந்து அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருந்தாங்கன்னு சொன்னாங்க நான் இங்கே இதே ஒரு இடத்துல அர்ச்சனாவை கேட்குறோம் இதே மெத்தடை எத்தனை முறை வந்து பாலா மாத்திருக்கார் உங்ககிட்ட எவ்வளோ முறை வந்து அவர் வந்து பேசினார் தான் தனியாக இருக்கிறப்ப எல்லாரும் கும்பலாக வந்து கூத்தடிக்கிற கூடாது அப்படின்றது எவ்வளோ கற்றுனார் அந்த வார்த்தையை விட்டாங்க கேபி முப்பது செகண்ட் விஷயத்தில் பிரச்சனை பண்ணாங்க அதையும் விட்டாங்க ஆனால் ஆரி வந்து மெத்தடை மாற்றிக்கிட்டே இருக்கன்ற மாதிரி ஒரு குத்து குத்துனாங்க அதுக்கடுத்தது வந்து ஷிவானி பிரைட் அடுத்தது வந்து கேபி வந்து என்ன சொன்னாங்கன்னா அனிதாவையும் சிவானியும் சொன்னாங்க சிவானி வந்து கேபியும் ஆரியும் சொன்னாங்க அதுக்கப்புறம் ஆரி வந்து சிவானியும் ஆஜித்தையும் சொன்னார் ஸோ அந்த இடத்துல வந்து ஆஜித்துக்கு வந்து கடைசியாக வந்து அவர் சொன்னது வந்து பாயிண்ட் வேலிடான பாயிண்ட்டு இதை வந்து அந்த இடத்துல வந்து கொஞ்சம் அந்த தொய்வடைகிறதுக்கான காரணமாக அது இருந்ததுன்ற ஒரு விஷயமா சொன்னார் ஏன்னா அந்த பையன் தொடர்ந்து இங்கே ஆரியை பண்ணிகிட்டே இருக்கின்றதுனால அவர் அதை தான் சொல்லுவார்ன்னு தெரியும் அதுக்கு ஒரு காரணம் சொல்லியிருந்தார் அது விடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஜித் அவர் வந்து கேபியும் வந்து கேபி கேபியும் தான் சொல்கிறார் நீ வந்து எனக்கு வந்து பக்கத்துலேயே இருந்து எனக்கு டிஸ்டன்ஸே இல்லாமல் பண்ணிட்டேன்ட்டு ஆனால் அதே வந்து பாலா வந்து வாழை பிடிச்சிக்கிறதுக்கு வந்து பாலா வந்து பெஸ்ட்டாக போயிடுறாரு இதே பாலா வந்து அவருடைய டேர்னிங் பாயிண்ட்டும் அந்த கேம் ஸ்பிரிப்டும் அவர் ரொம்ப பிடிச்சிதான் யாருக்கு ஆஜித்துக்கு பொருள்களுடாந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப வந்து அந்த வாழை பிடுங்குன்றது வந்து அவருக்கு வந்து கேம் ஸ்பிரிப்டும் அதுவும் பிடிச்சிதான் ஆனால் கேபி செய்கிறது வந்து தப்பாக அவர் ஃபஸ்ட்டு ஆஃப் ஆஃப் தேர்ந்தெடுக்கிறார் அவர் இவங்களாம் ரொம்ப தைரியமான மனிதர்கள் இவங்களா புரியுதுங்களா அங்கே உள்ளே இருக்கிறவங்களே அதுதான் மேட்ரு அப்புறம் ஆரியர் வழக்க மாதிரி சொன்னார் அதில் மாற்றம் இல்லை சோமம் வந்து கேபியும் சிவானியும் சொன்னார் ரியோ வந்து ஆரியும் சிவானியும் சொன்னார் இந்த இடத்துல தான் நம்ம சொல்கிறோம் ஆரியை வந்து எந்த விஷயத்தில் பாராட்டினாரோ அதே விஷயத்த வந்து அகைன்ஸ்டாக்கி அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய கேம் வந்து தடுத்து நிறுத்தத்துக்கான விஷயத்தை அவர் பண்ணார் அப்படின்னு சொன்னாங்க ஏன் அர்ச்சனா வந்து உடஞ்ச முட்டைக்கு வந்து பண்ணவே இல்லையா தூக்கி போட்டதுக்கு வந்து என் மூஞ்சி வந்து ஊந்து போச்சுன்ட்டு சோமா கத்தவே இல்லையா இதெல்லாம் வந்து அங்கே விளையாடுற ரியோ நேர்மையாக விளையாடுற ரியோ அதுவும் குருபீசமே இல்லாத ரியோக்கு வந்து அந்த அர்ச்சனாலாம் கண்டுக்க தெரிய மாட்டாங்களா எனக்கு தெரியவே இல்லை எனக்கு புரியவே இல்லை எனக்கு என்னென்னு ஸோ இந்த விஷயத்தை வந்து மேலே குற்றச்சாட்டை வச்சாரோ அதே விஷயத்தை தான் கேபி செஞ்சாங்க ஏன் கேபியை வந்து இவர் வந்து சொல்லவும் இல்லை அர்ச்சனாவே ஏன் சொல்லலை ஏன் ஒரு கண்ணில் ஒரு வேணா ஒரு கண்ணில் சொல்லாமல் ஆனால் நீங்கள் ஆரியை பார்த்தீங்கன்னா யார் தப்பு செஞ்சாலும் தப்புன்னே சொல்லுவார் வெளிப்படையாகவே வந்து பேசுவார் தப்பு பண்ணியிருக்காங்க இன்றைக்கி கூட வந்து சிவானியை வந்து அவர் காப்பாற்றுறதுக்கு பண்ணாருன்றதும் அவர் உள்ள பட்ஜெட்டில் வந்து எவ்வளோலாம் வந்து அவர் நம்மளால் நம்மளுக்கெல்லாம் வந்து லக்ஸரி பட்ஜெட்லாம் காலி பண்ணாங்க அதெல்லாம் பேசுகிறேன் நான் பேசணும் தோணலை நான் பேசணும் பேசுவேன் ஆனால் சிவானிக்காக ஏன் இங்கே வந்து நடிக்கிற சிவாணிக்காக நீ ஏன் விளையாடுற அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அதுவும் இருந்தால் நீ எடுத்துக்கோ அப்படின்ட்டு அவர் சொன்னதும் கரெக்ட்டு தான் ரைட் இந்த இடத்துல அதை விட்டாச்சு அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா கேபி சிவாணி வந்து ஓய்வரைக்கு போனாங்க ஸோ அடுத்தது முக்கியமான விஷயம் என்னென்னா அனிதாவும் பாலாவும் அந்த டாய்லெட் மேட்ரை பற்றி ஒரு பெரிய சண்டை ஒன்று வரும் ஏங்க யாரையுமே வந்து டாமினேட்டே பண்ணக்கூடாதாங்க அவர் கேப்பர் நான் சொன்னதுக்கு வந்து கரெக்டு தான் நீங்கள் இன்னும் வரையும் டாய்லெட்டே போகலாம் இல்லை யாருமே அங்கே வந்து போட வேலை எல்லாமே என்ன சமையல் கட்டை தான் போட்டாங்க இதே கட்ட வேலைக்கு வந்து அனிதா வந்து தூங்கிட்டு நிறைய நாள் வராமல் போயிருக்காங்கன்ற குற்றச்சாட்டும் இருக்குது ஆனால் நாலு மாதம் நாலு வாரமாக வந்து அந்த இடத்துல வந்து ஜித்தன் ரமேஷ் டாய்லெட் ஆனால் இன்னி வீட்டுக்கு போன வரையும் இன்னி வரையும் அவங்க டாய்லெட் கழிவுன்றது வந்து நியாயமான ஏற்புடைய மா ஏற்புடைய காரணம்தான் அது அது அவ்வளோதான் அதுக்கடுத்தது வந்து சிவானி வந்து அப்படியே வந்து டக்குன்னு வந்து நீ வந்து அந்த இடத்த க்ளீன் பண்ணதெல்லாம் வந்து பொதுவாக தானே பண்ண அப்படின்ற மாதிரி அதான் மாதிரி ஜெயிலுக்கு போக நான் எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு அப்படின்ற மாதிரி சொன்னார் அதே நேரத்தில் ஆரி வந்து அனிதா கிட்டே பேசியிருந்தார் அந்த மாதிரி காதல்ன்ற ஒரு விஷயம் அந்த நட்போ காதல் அது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் அந்த பொண்ணை வச்சுக்கிட்டு அதை காப்பாற்றணுன்றதுக்காக வந்து தகுதி இல்லாதவங்களை வந்து காப்பாற்றி விட்டுட்டுருக்காப்புல பாலா இதே மாதிரி அந்த கட்ஸும் வந்து அவர் கிடையவே கிடையாது கட்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருதுன்ற மாதிரி ஆரிக்கு அனிதா கிட்டே வந்து பாலா வந்து இது ஆரி வந்து புலம்புவார் அனிதா கிட்ட ஆரி வந்து புலம்புவார் பாலாவை பற்றி இது அனிதா சொல்லுவாங்க சிவானி இருக்கிறவருந்தான் பாலாவுக்கு போவார் அது போனதுக்கப்புறம் அவரால் ஒன்றும் பண்ண முடியாதுன்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பார் ஒரு அப்போ தான் வந்து அந்த ஜெயிலில் இருக்கிற சிவானிக்கு சாப்பாடெலாம் போய் கொடுத்துட்ருப்பாருன்னு வச்சுக்காங்களேன் ஸோ மூணு வாட்டி வந்து பட்ஜெட் லக்ஸுரி பட்ஜெட் வந்து போனதே வந்து பாலாவால் தான் இது இந்த வீட்டில் இருக்கிறவங்க யாருமே பேச மாட்டாங்க ஏன்னா தைரியம் தைரியங்கள் இதெல்லாம் புரிதுங்களா ஸோ இது ஒரு விஷயம் அடுத்தது வந்து ரம்யாவும் பாலாவும் ஆரிய வந்து பேசினார் இல்லையா அந்த தகுதி உள்ளவர்கள்ன்ற ஒரு டாபிக் எட்டு வந்து இப்போ பேசிட்டு இருக்கார் ஏன்னா இதில் ஒரு நுட்பமான விஷயம் என்னென்னா சைக்காலஜிக்கலான விஷயம் ரம்யா இன்னைக்கு ஆரியை பாராட்டிட்டாங்க இஸ் குட் அப்படின்ற மாதிரி வந்துட்டாங்க யாரெல்லாம் பார்ப்பார் யாரெல்லாம் போய் பேசிட்டு அவங்க கிட்டலாம் போய் அவங்கள பார்த்தீங்கன்னா நெகட்டிவான விஷயங்களை பேசுறது வந்து பாலாவ அதாவது பாலாவுக்கு வந்து கை வந்த கலை இது வந்து நீங்கள் இந்த எல்லா எபிசோடு எடுத்து பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும் தனியாக இருக்கிறப்ப போய் ஒரு போட்டு வந்துடுவார் அவங்க மைண்ட்ல வந்து அதை போய் விதைக்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான விஷயத்த அவர் தெளிவாக பண்ணுவார் இப்போ அதே நேரத்தில் வந்து பாலா ஏன் இந்த விஷயத்தை சொல்கிறாருன்னா இவர்கிட்ட ஒரு ப பிரச்சனை இருக்குது ஏன்னா அவர் சிவானியை வந்து காப்பாற்றிருக்காரு அந்த விஷயம் வெளியே வந்துடக்கூடாதுன்றதுக்காக இப்படியான ஒரு விஷயத்த வந்து பரப்புனாதான் முழு ஃபோக்கஸும் ஆரி மேலே போகும் ஏன்னா ஆரிய நிறைய பேருக்கு அங்கே பிடிக்காத அளவுக்கு வந்து இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பண்ணி வச்சுருக்காங்க அதுக்கு தூபம் போடும் விதமாக அது பண்ணாங்க உடனே இதில் வந்து ஆஜித்வரை செஞ்சுக்கிட்டார் நாள் எனக்கு வந்து ஃபிட் அன்ஃபிட் அப்படின்லாம் சொல்கிறாரு நாள் நான் இல்லாமல மக்கள் இங்கே என்னை வந்து வச்சிகிட்டு இருக்காங்க ஆச்சா பூச்சா நான் இப்படிலாம் பேசுனதே கிடையாது எனக்கு பேச வைக்கிறாங்க இருந்து வாழை இழுத்ததுலேருந்து ஏகப்பட்ட அதாவது உனக்கு வந்து கெட்ட கெட்ட விஷயங்களை சொல்லி கொடுத்ததுலேருந்து உன்னை அழ வச்சதுலேருந்து பக்கத்தில் இருக்கிற பாலா உனக்கு அந்த விஷயமே தெரியல இவ்வளோ இப்போ வயசாகி போச்சு உனக்கு இப்போ வந்து நீ வந்து ஆரியை வந்து எதிர்த்துக்கிட்டு இருக்க நீ நியாயமாக எதிர்த்துனா பிரச்சனையே கிடையாது ஆனால் உனக்கு இவ்வளோ இவ்வளோ தவறான விஷயங்கள் பண்ணி உன்னை மன உளைச்சலுக்குள்ளாக்கண ஆள் கூட திரும்ப போகிற பத்தியா அதுதான் இந்த உல்லாசம் படத்தில் ஆஜி அஜித் வந்து கெட்டவங்க கிட்ட போய் ரகுவரன் கிட்டே போய் சேருவார் எஸ்பி வந்து பதறுவார் என் பிள்ளை வந்து கிட்ட போய் சேர்ந்துட்டுருக்கேன் கிட்ட போய் சேர்ந்துருக்கேன் அவருக்கு பிடிக்கும் ஏன்னா ரவுடியாக இருக்கிறது வந்து அந்த ரகுவரன் ஸ்டைலாம் அஜித்துக்கு பிடிச்ச அஜித்துக்கு பிடிச்சதுனால அவர் அங்கே போகிறார் அந்த மாதிரி கதை தான் நம்ம அஜித்தோட கதை பாலாவனுடைய அந்த ஸ்டைல்லாம் பிடிச்சதுனால தான் அவர் அங்கே போகிறார் அதான் அங்கே பெரிய பிரச்சனை சரி அதை விடுங்க ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை நான் ஒரு குரூப்பாகவே நான் ஃபார்ம் பண்ணிக்கிறேன்ற மாதிரி அவர் வந்து விளையாடுவார்னு வச்சுக்கோங்களேன் பட் அந்த சிரிப்பில் எல்லாத்தையும் ஒரு கன்னிங்னஸ் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் ஆஜித்த கூட்டு வந்து பிக் பாஸ் வந்து கூப்பிடுவார் பேசுவார் அழுவாங்க அவங்க அம்மாவை பற்றி ஒரு மிஸ் பண்ணியிருப்பார் நிச்சயமாக அது உண்டு அந்த அம்மா தான் வருவாங்கன்னு நல்லாவே தெரியும் ஏன்னா அந்த பையனை விழுதுகிறோம் வளர்த்து ஒரு பெரிய அளவு சாதனை அளவுக்கு போய் இருக்கிறது அவங்க அம்மா அதில் வந்து மாற்றம் அவர் தான் சொல்லியிருப்பார் அடுத்து நடித்து காமிக்கு சொன்னார் அவர் கொஞ்சம் இலவாக்குறதுக்காக அவர் கேர்ள் ஃப்ரெண்ட் ஒன்றும் துப்பாக்கி முனை இல்லைன்றதுக்கு சொன்னால் நல்ல பர்ஃபார்மன்ஸ் அதாவது இன்றைய பெஸ்ட் பர்ஃபாமன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஜித் தான் எது பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் அஜித் தான் சர்க்காசம் பெஸ்ட்டு சர்க்காசம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் கேபி சொல்ல இந்த வாரம் ஜெயில் கன்ஃபார்ம் அப்படின்னு கேபி சொன்னதுதான் பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ்ன்றது அடுத்தது பாத்தீங்கன்னா காதல் என்பது மாய அவங்க ரெண்டு பேரும் பாட்டு பாடிட்டு இருப்பாங்க சிவானியும் இவங்க அங்கே வெளியில நம்மளெல்லாம் நாமினேஷன் பண்ணலாம் நக்கல் விடுவோம் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க அடுத்த கீ பாயிண்ட் பாத்தீங்கன்னா அர்ச்சனை அவங்கக்கிட்ட வந்து ஒரு இன்னதான் கன்னிங் ஃபில் இருந்தாலும் அவங்ககிட்ட ஒரு சூப்பரான க்யூட்னஸான ஒரு விஷயம் ஒன்று இருக்கும் இன்றைக்கி அனிதா வந்து அவங்க வந்து குழந்தை மாதிரி வந்து தூக்கிட்டு போனதாக இருக்கட்டும் அதுக்கு அனிதா சிரித்த சிரிப்பாக இருக்கட்டும் போய் கையெல்லாம் வந்து வாயில் சப்போ வச்சு படுக்க வச்சா மாதிரியான ஒரு விஷயம் பண்ணாங்க அது வந்து என்னை பொறுத்தவரையும் இந்த வீட்டில் வந்து பெஸ்ட்டு மொமெண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு இலகுவாக்கான ஒரு மொமெண்ட் அந்த அவார்டை வந்து அந்த இதுக்கு அது கொடுக்கலாம் ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து ஆரி வந்து பிக்பாஸ் வீட்டில் பிக்பாஸ் கொடுத்துருப்பாரு அப்புறம் வந்து நீங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிலாம் சொல்லுவார் இந்த ஒரு வார்த்தை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா நான் வந்து அன்ஃபிட்டோன்னு நினச்சேன் பட் நான் சரியாக விளையாடிட்டுருக்கேன்னு எனக்கு தெரியுதுன்றார் அதுமாதிரி ஒய்ஃபையும் குழந்தையும் மிஸ் பண்ணுறேன்னு சொன்னார் அப்புறம் குரு சிஷியான்னு பேசிட்டாங்க அப்புறம் போய்ட்டு வாங்கன்னு சொல்லி அவரை அனுப்பிச்சி வச்சிட்டாங்க அதுதான் மேட்ரு அடுத்தது வந்து கேபி சிவாணி ரிலீஸ் ஆனாங்க அப்புறம் அந்த டாஸ்கு அது என்ன ஃபைபர் டாஸ்க்கு வச்சு பண்ணாங்க அதில் வந்து ஆரி அனிதா கேபி குரூப் வந்து ஜெயிச்சாங்க அதில் கேபி வந்து கரெக்டாக நீச்சல் குளம்னு கண்டுபிடிச்சி வந்து ரொம்ப கிளவரான விஷயம் ஆக்சுவலி எல்லாருமே பாத்ரூம் தண்ணின் போது நீச்சல் அப்படின்னு போது தண்ணி அப்படின்னு வந்து ரொம்ப நீச்சல் குளம் அப்படின்னு சொல்லி டக்குனு அங்கே வந்தது வந்து ரொம்ப நாளாக இருந்தது ஸோ பால டீமோடு இவங்க ஜெயித்தாங்க இதுதான் இன்றைய கீ பாயிண்ட்ஸ் இன்றைய கீ பாயிண்ட்ஸ் முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் இது தான் இதில் வந்து மூன்று பேரை வந்து நம்ம வந்து கரெக்டாக சொல்கிறோம் பாலாவுக்காக பாலாவை எல்லாருமே சொன்னதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனால் அதே பாலா வந்து அனிதாவை சொல்லும்போது ஏன் அவங்களால் தாங்க முடியல இது ஒரு விஷயம் ரெண்டாவது ரியோ வந்து அர்ச்சனாவுக்காக வந்து அவ்வளோ சா நேற்று அவ்வளோ சண்டை போடுறாங்க அவங்களை ஏற்றுக்கவே இல்லை சோமு கூட கொஞ்சம் மாறியிருக்காரு ஆனால் ரியோ இன்னும் மாறவே இல்லை அர்ச்சனாவுக்கான சப்போர்ட்டாக வந்து ஆரியை திறந்து எடுத்துகிட்டு இருக்காரு ஆரி அதாவது ரியோவுக்கான ஆப்பு அர்ச்சனா மூலமாகத்தான் எப்படி வந்து நிஷா போனாங்களோ அதேமாதிரி விஜய் டிவியோட ரியோவுக்கான ஆப்பு அர்ச்சனா மூலமாகத்தான் என்பது தான் இது மூலமாக தெரியக்கூடிய விஷயமாக நம்ம பேசுகிறோம் அதே நேரத்தில் மற்ற மற்ற எல்லா விஷயமே நம்ம பேசியிருக்கோம் ஸோ அதனால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்னென்னா லைக் பண்ணுங்கள் இந்த டாப் டென் கீ பாயிண்ட்ஸ் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க வேற என்ன உங்கள் கருத்துக்கள் வரணும் அதை பின்னுடங்களை தெரியப்படுத்துங்க மீண்டும் வேறொரு எபிசோடு உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சாக்கி சேகர் நன்றி வணக்கம்